ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இதை சாப்பிட்டால் நுரையீரல் சுத்தமாகும் என்று சொல்லப்படுகின்றது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம் உடலுக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய பணியை செய்கிறது தான் இந்த நுரையீரல். இந்த நுரையீரலை நம்ம பல வழிகளில் அசுத்தமாக வைத்திருக்கின்றோம். மது பழக்கம் இல்லை மற்றும் பல பழக்கங்களால் நுரையீரலானது எப்பொழுதுமே நச்சுத்தன்மையோடையே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நுரையீரலை நம்ம எப்படி சுத்தம் செய்வது, அதற்கு நம்ம என்ன சாப்பிட வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வாரத்திற்கு 3 முறையாவது முட்டைக்கோசை உணவுல சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கோசுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. அது இந்த நுரையீரல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வெளியேற்றுகிறது. இதனால நுரையீரலானது ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல பசலைக்கீரை மற்றும் பீட்ரூட், இது நுரையீரல்ல புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கக்கூடிய உணவுகள். அதனால இதையும் நம்ம கண்டிப்பாக உணவுல வாரத்திற்கு அதிகப்படியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் இருக்கும், அவர்கள் இந்த நுரையீரலை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் என்ன உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வால்நட்ஸும் மீனும் இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த வால்நட்ஸ்லயும் மீன்லையும் ஒமேகா 3 என்ற ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. அது அவர்களுக்கு சுவாச பிரச்சனை வராமல் தடுத்து கொள்ளும். அதனால வாரத்திற்கு 1 முறைனாலும் மீனை உங்களுடைய உணவுல சேர்த்துக்கோங்க. பூண்டு, விட்டமின் சி நிறைந்த பழங்கள். விட்டமின் சி நிறைந்த பழங்கள்னா என்ன அப்படின்னா, ஆரஞ்சு, நெல்லிக்கனி மற்றும் எலுமிச்சை. இதை அடிக்கடி நம்மளோட உணவுல சேர்த்துக்கொண்டால் நுரையீரல் பிரச்சனை என்பது இருக்காது, சுவாச கோளாறு என்பது இருக்காது. இந்த நுரையீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் இந்த உணவுகளை சாப்பிடுறதுனால வெளியேறி போகும். அதே போல கேரட், குடமிளகாய், இது இரண்டையும் நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்து கொண்டு வரும் பொழுது இந்த ஆஸ்துமா பிரச்சனையானது நிரந்தரமாக சரியாகிவிடும். அதனால அதிகப்படியான காய்கறிகளை நம்ம உடம்புல சேர்த்து கொள்ளும் பொழுது அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய விட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நுரையீரலை சுத்தமாக வைத்து கொள்ள உதவுகின்றது. இல்லைங்க, நான் நிறைய சிக்கன் சாப்பிட்றேன், நிறைய மட்டன் சாப்பிட்றேன் அப்படின்னு பல பேர் வந்து அசைவத்தில் இருந்தாலுமே கூட, இது போன்ற சைவ உணவுகளை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொண்டால் மட்டுமே நம்மளுடைய நுரையீரலானது பாதுகாப்பாக இருக்கும். அந்த நுரையீரல் பாதுகாப்பாக இருந்துச்சுன்னா சுவாச கோளாறு, ஆஸ்துமா இது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே நம்மை அண்டாது. அதனால இனி வரும் நாட்கள்லனாலும் இது போன்ற சத்தான காய்கறிகளை சாப்பிட்டு நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.